రావాణుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతావితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం షఠారి నామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమారుడి విభవావతారంగళై ఆళ్వార్ అనుభవికూడియ పిరందవారుం ఎంగిర తిరువాయిమొళియిలే பிரதானமாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறார். ஆனாலும் கிருஷ்ணாவதாரம் மட்டுமல்ல, இங்கே ஆழ்வாருடைய அனுபவ விஷயம் பல அவதாரங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே பிறந்தவாரும் என்று சொன்னது கூட கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் பிறந்த வைபவத்தை குறிப்பதாக இருந்தாலும் பெருமான் இங்கே அவதாரமாக பிறந்தான் என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம், அதிலேயே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று காண்பித்தது. அது மட்டுமல்ல, நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் சொல்லும்போது பல அவதார சரித்திரங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். புத்த அவதாரம் முதலான அவதாரங்களை கூட, மோகன அவதாரங்களை கூட இங்கே அருளி செய்திருக்கிறார். போன பாட்டிலே திருவுரு கிடந்தவாறும் குப்பூள் செந்தாமரை மேல் திசைமகன் கருவில் வீட்டிருந்து படைத்திட்ட கருமங்களும் என்று சொன்னது, நாபி கமலத்திலே பிரம்மாவை படைத்து எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய கீராப்தி சயனத்திலே இருக்கக்கூடிய அல்லதானால் அதுவும் ஒரு அவதாரம் தானே. பத்மநாப அவதாரம் என்பதும் ஒரு அவதாரம். ஏன்னா சீவைகுண்ட லோகத்தில் கிடந்த திருக்கோலம் தான் கிடையாது, அவதாரத்தில் தான் இதெல்லாம் உண்டு. அதனால் அந்த அவதாரத்தையும் சொன்னார். இப்பொழுது 9வது பாசுரத்திலே நாம் பார்க்க போவது வாமன திருவிக்ரம அவதாரம். பெருமாள் வாமனாவதாரம் செய்து பின்பு அதே அவதாரத்திலேயே திருவிக்ரமாவதாரம் எடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். இதை வைத்து கொண்டுதான் அவதாரங்களிலே இருக்கக்கூடிய ரூபங்கள் எல்லாமே அவதாரங்கள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்.
அதாவது வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம்னு ரெண்டு அவதாரம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து ஒரு அவதாரம் இது. முதல்ல வாமனா இருந்தார், அவரே வளர்ற திரிவிக்ரமனாக. அப்போ வளர்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சரீரம் போல வளர்றது கிடையாது. நமக்கெல்லாம் வந்து உபச்சயம் அபச்சயம் அப்படின்னு சரீரம் கூடும் குறையும், சின்ன குழந்தை பெரியவனாகும், ஹைட் ஆகும், ஹைட்டு குறையும், வண்ணம் கூடும் வண்ணம் குறையும், எல்லாம் உண்டு. ஆனால் பகவானுடைய சரீரம் அப்ராகிருதமானது, அதுக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் என்ன, கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் வளரலையா, ராமாவதாரத்திலே பகவான் வளர்ந்தலையா, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு பிறந்த கதையை போலே வளர்ந்த கதையும் எடுத்துக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால், அதுவும் ஒரு அவதாரம் தான். பிறந்தவாறுன்னா கர்ப்பவாசம் பண்ணி எம்பெருமான் பிறந்தால் கூட நம்முடைய பிறவி போல இது, ஏன்னா அப்ராகிருதமான திருமேனி இது. நாம் பிறப்பது போல பிறந்தான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா. அந்த மாதிரி தான் வளர்ந்தவாறும், நம் சரீரம் வளர்றது போல அவன் வளரல. எம்பெருமான் ஒரு இன்ச்சு கூடினான் அப்படின்னா இந்த அவதாரத்தை விட்டு அடுத்த அவதாரம் எடுத்தான்னு அர்த்தம். அடுத்து 100 இன்ச்சு வளர்ந்தான்னா இன்னும் அடுத்த அவதாரம் எடுக்கிறான்னு அர்த்தம். அப்ராகிருதமான திருமேனிய தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அடுத்தடுத்த திருமேனியை எம்பெருமான் எடுத்துக்கிறான். அதனால ஒண்ணுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே பல அவதாரங்கள் இருக்கு, ஒரு அவதாரத்துக்குள்ளேயே பல அவதாரம் இருக்கு. அதுக்கு உதாகரணம் எதுன்னா இந்த வாமன திரிவிக்ரம அவதாரம் தான். வாமன அவதாரமே எம்பெருமான் வந்து திரிவிக்ரம அவதாரமாக எடுத்து வளர்றான் இல்லையா, அதுதான் உதாகரணம். அது நம்மை போல வளர்ச்சி இல்லையே, ரொம்ப சின்னவராக இருந்தவர் ரொம்ப பெரியவராக வளர்றன்னா நம்மை போல வளர்ச்சி இல்லை. அது இது சங்கல்பத்தினாலே வந்த வளர்ச்சி தானே தவிர, பிராகிருதமான இந்த பதார்த்தங்கள் முதலானதாலே வரக்கூடிய வளர்ச்சி இல்லை. அதே போலதான் எல்லா அவதாரத்திலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்திருக்கார். இப்போ இந்த அவதார சரித்திரத்தை பார்க்கலாம். ஆழ்வாருடைய பாசுரம், அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்றாள் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியுமாறவை கேட்குந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்துருகும் கொடிய வல்வினையேன் உன்னை என்று கொள் கூடுவதே. எம்பெருமானே, நீ முன்பு ஒரு சமயம் 3 அடியை 3 அடி மண் வேண்டும் என்று யாச்சனம் செய்ததை நினைத்து பார்க்கிறேன். யாசனம் செய்த ஒரு வைபவம், அது மட்டுமல்ல அந்த இடத்திலேயே யாசனம் செய்த அதே இடத்திலேயே நின்று கொண்டு ஓரடியாலே ஆழ்கடலும் சப்தத்வீபத்தோடு கூடிய பூமியையும் முழுவதுமாக அளந்து கொண்டு 2வது அடியாலே ஆகாசம் முழுவதும் மொத்த உலகங்களையும் அளந்து கொண்டு 3வது அடிக்கு இடமில்லாமல் நீ இருந்தாயே, 2 அடியிலே உன் காரியத்தை முடித்து கொண்ட முக்கியத்தையும் நான் கேட்கிறேன். இப்படியெல்லாம் புராணங்களிலே ஆங்காங்கே பராசரர், வியாசர், சுகாச்சாரியர் முதலானவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆச்சரியமான வைபவங்களை கேட்க கேட்க, எத்தனை தடவை கேட்டாலும் என்னுடைய மனசானது உனக்கே கரைந்து உருகுகின்றது. கொடியவள் வினையேன், இப்படி மனசு கரைந்து உருகுவதால் உன்னையும் பூர்ணமாக அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே, உன்னை பூர்ணமாக அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பாபத்தை பண்ண நான் உன்னை என்றுதான் வந்து சேரப்போகிறேனோ என்பதாக கஷ்டப்பட்டு ஆழ்வார் எப்படி உன்னை அனுபவிக்கப் போகிறேன் என்றார். எம்பெருமானை கூட பூர்ணமாக அனுபவிக்க முடியலையே, என்ன மனசு தளர்ந்து போய் அதே விஷயத்தையே நினைச்சு மனசு தளர்ந்து 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 மேல அடுத்த விஷயத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்காரா ஆழ்வார். எம்பெருமானை நேர போய் கோயில போய் பெருமாளை சேவிச்சா கண்ணெல்லாம் ஜலம் கொட்ட, இப்போ பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனேன்னு தொண்டெடுப்படி ஆழ்வார் சொல்றார். பெருமாளை சேவிக்க முடியல, கண் முழுக்க ஜலம் இருக்கு, நேர எம்பெருமானை சேவிக்க முடியல, நான் என்ன பாபம் பண்ணேங்கிற நமக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு, அவர் பண்ணது பாபமா நம்ம பண்ணது பாபமா. நேர போய் அப்படியே கண்ணால முடிச்சு பெருமானை பார்த்துட்டு இருக்கோமே, கண்ணில் கொஞ்சம் கூட ஜலம் வரமாட்டேங்கிறது, அப்ப நாம பண்றது பாவமா அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே அனுபவிக்க முடியலையே, அந்த தாத்பரியத்துல சொல்ற எம்பெருமானே ஒரு அனுபவிக்க முடியலன்னா பாப்பம் தானே, அந்த ரீதியில பார்த்தா இது பாப்பம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு ஒரு வேடிக்கையான வார்த்தை. அந்த மாதிரியாக
இங்கே கொடிய வல்வினை என்றார். வினையன்னா பாபம் பண்ணவன், வல்வினையன்னா பெரிய பாபம் பண்ணவன், கொடிய வல்வினையன்னா ரொம்ப கொடுமையான மாபெரும் பாபம் ஒன்று பண்ணியிருக்கேன், திருடமான பாபம் பண்ணியிருக்கேன். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த திருவிக்கிரம அவதாரத்தை பூர்ணமா அனுபவிக்க முடியலையே என்னால அப்படிங்கிற. வாமனாவதாரம் திருக்கிரம அவதாரத்தை அனுபவிக்க முடியலையே, என் மனசு அதுக்குள்ளேயே தளர்ந்து போயிடுகிறது. அடியை மூன்றை இறந்தவாறும் இதெல்லாம் ஒன்று ஒன்றையும் நினைச்சு பார்க்கச்ச பார்க்கச்ச என் நெஞ்சம் நிந்தனைக்கே கரைந்து உருகுமாச்சே என்கிறார். முதல்ல என்ன பண்ணிருனா, மூன்றடி வேணும்னு போய் யாச்சனை பண்ணிரு. இதுவே ஆச்சரியமான விஷயம். இறந்தவாறும் அதுவே ஆரம்பம். முதல்ல போய் எதுக்கு யாச்சனை பண்ணணும், நீர் போய் எதுக்கு யாச்சனை பண்ணணும், லோகத்தில் யார் தான் யாச்சனை பண்ணணும் வியவஸ்தை இல்லையா, இல்லாதவன் தானே யாச்சனை பண்ணுவான், பிச்சை எடுப்பான். பைசா இல்லாதவன், தாரித்திரத்தில் இருக்கக்கூடியவன், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் போய் பிச்சை எடுப்பான், சர்வேஸ்வரனா பிச்சை எடுப்பான். உன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கு ஒரு குறையும் இல்லையே, ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும்போது நீ போய் யாசனம் செய்தாய். பிறந்தவாரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ இறந்தவாரும். இறந்தவாரம்னா பெரிய ரா இல்லை சின்ன ரா, இறந்தவாரம்னா யாசனை செய்தவாரும் அப்படின்னு அர்த்தம். பிறந்தவாரும் வச்சா ஆழ்வார் 6 மாசம் மோகிச்சு நின்றார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்ன நீ போய் பிறக்கணுமா? ஏன்னா பிறப்புங்கிறது கர்ம அதீனமா வரக்கூடியது, வேற வழியில் பிறக்கிறோம் நாம். எனக்கு கூட தான் பிறக்க வேண்டாம் இருக்கு, ஆனால் பிறக்காம இருக்க முடியுமா? எனக்கு கூட தான் முடிஞ்சு போயிடலாம் இருக்கு, ஆனால் நடக்குமா? பிறப்போ இறப்போ நம்ம அதில இல்லை, கர்மாதீனமா நமக்கு நடக்கிறது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் கர்மாதீனமாக கஷ்டப்படுவதற்கே வந்தபடியினாலே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான துக்கத்தை நீ அனுபவிக்க வேண்டுமா, எங்களுக்காக நீ வந்து அனுபவிச்சுட்டுருக்கியே என்பதாக சொன்னார். அந்த மாதிரியாக இங்கே இறந்தவாரும் நாங்களாம் யாச்சனம் பண்றோம்னா அர்த்தம் வேற, நீ வந்து யாச்சனம் பண்ணணுமா அப்படிங்கிற. ஆனா பெருமாள் எதுக்காக யாச்சனம் பண்ணார் அப்படின்னா, தைத்தியோதார் ஏந்திரயாச்சா விகத்தி மாப்பனையன்னு வாமனோர்த்தி துவமா சீஹி அப்படிங்கிற. அதாவது இந்திரன் போய் கேட்டான் பெருமாள் கிட்ட, என்னுடைய ராஜ்யத்தை மகாபலி பிடிங்கிட்டுட்டார், அதை நீர் வாங்கி கொடும் அப்படின்னு பிரார்த்திச்சான். சரின்னு விட்டாங்க. உடனே என்ன பண்ணணும்னா, போய் யுத்தம் பண்ணி மகாபலியை ஜெயிச்சு அந்த இந்திரனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி அவங்ககிட்ட இருந்து வேற இந்திரன் திருப்பி கொடுத்து விடலாம். ஆனால் அதுக்கு இஷ்டம் இல்லையாம் பெருமாளுக்கு. ஏன்னா மகாபலி ரொம்ப நல்லவன், இன்னொருத்தருடைய ராஜ்யத்தை எடுத்துட்டாங்கிறது இருக்கட்டும், அவன் நல்ல பெருமாள் கிட்ட பக்தியோடு இருக்கா. பிரஹ்லாதனுடைய பேரன் அப்படின்னு வேற அவருக்கு, அதனால பிரஹ்லாதனுடைய வம்சத்தில் யாரையுமே கொல்றது இல்லை அப்படிலாம் பகவான் வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மகாபலி போய் கொல்ல முடியுமா, மகாபலியோட போய் யுத்தம் பண்ண முடியுமா? அவனோ தர்மிஷ்டனா இருக்கான். இப்ப என்ன பண்ண போறான்னு பார்த்தா, அவன் யாகம் பண்ண போறான், மகாபலி அஸ்வமேத யாகம் பண்ண போறான். அப்ப அப்படிப்பட்ட மகாபலி போய் சண்டையை போட்டு இந்த யாகத்தை கெடுத்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி முடிவு பண்ணிட்டார். அடுத்து என்ன பண்றதுனா, ஒரே வழி இந்த மகாபலிகிட்ட போய் கேட்டா கொடுத்துருவான், ரொம்ப நல்லவன், எனக்கு இதை குடு அப்படின்னு கேட்டா போறோம், கை நீட்டினா போறோம் கொடுத்துருவான். அதுவும் யாகத்துல போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் நன்னா கொடுப்பா, யாகத்துல தானம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இதுதான் நல்ல சமயம், இப்ப போய் தானம் கேட்டா கட்டாயம் கொடுத்துருவான். அடுத்து இந்திரனை பார்த்து, இந்திரா நீ ஒரு காரியம் பண்ணு, மகாபலிகிட்ட போய் தானம் கேளு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு நல்ல உபாயம். இந்திரனும் பண்ணுவான், அதை மாறுவேஷம் போட்டு கேட்டுக்கோ. கிருஷ்ணன் வந்து அந்த கர்ணன் கிட்ட மாறுவேஷம் போட்டு இந்திரன் போனான்னு கதையெல்லாம் உண்டு. அந்த கவச குண்டலங்கள்லாம் வாங்கறதுக்காக மாறுவேஷம் போட்டுண்டு போனான் என்பதாகலாம் சொல்வது உண்டு. அதனால நீ போய் யாசன் கர்ணன் கிட்ட யாசனம் பண்றாள்யோ, அந்த மாதிரியாக நீ இங்கேயும் யாசனம் பண்ணலாம், மகாபலிகிட்ட கேட்டா கொடுத்துருவான் அப்படின்னா, இந்திரன் கிட்ட அதை சொல்றதுக்கு பெருமாளுக்கு இஷ்டம் இல்லையா? ஏன்னா இந்திரனை போய் நீ போய் பிச்சைடு அப்படின்னு தங்கிட்ட வந்தவாளை போய் ஏதாவது விஷயம் கேட்டுன்னு வந்தா வச்சுக்கோங்க, அதெல்லாம் எங்கிட்ட வந்திருக்கேன் நீ அங்கே போய் பிச்சைடு அப்படின்னு சொல்லுவாளா? அதுவும் இந்திரனை போய் பிச்சைடுன்னு சொல்றதா? இந்திரனே அவன் ஒரு நல்ல கௌரவமான போஸ்ட்ல இருக்கக்கூடியவன், இந்திர பதவியில் பெருமாள் தான் அந்த பதவி அவனுக்கு கொடுத்த, அதனால பெருமாள் கிட்ட வந்திருக்கான். போ நீ தானே பதவியை கொடுத்தா கொஞ்சம் வாங்கி கொடுக்கும் அப்படின்றதான். அவங்ககிட்ட போய் நீ பிச்சைடு அப்படின்னா, நானே அவனை பதவியை கொடுத்துட்டு நானே அவனை பிச்சை எடுக்க சொல்லக்கூடாது. என்னை வந்து சரணாகிதி பண்ணவனை போய் நீ போய் பிச்சை எடு, இன்னொருத்தட்ட போய் சரணாகிதி பண்ணுன்னு சொல்லக்கூடாது.
அதனால பெருமாள் என்ன பண்ண, இந்திரனுடைய மதிப்பையும் காப்பாற்றணும், அவனுடைய மகாபலியனுடைய மதிப்பையும் காப்பாற்றணும், பிரஹ்லாதனுடைய பேரன் தர்மிஷ்டன் யாகம் பண்றவன் அவனுடைய மதிப்பையும் காப்பாற்றணும், இந்திர பதவியில் இருக்கக்கூடியவன் என்னை இருந்து என்னாலே அந்த பதவியில் கொடுக்கப்பட்டவன் இவனுடைய பதவியினுடைய பெருமையும் காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணார்னா, அதுக்காக தன்னை குறைத்து கொண்டார், தன்னுடைய பதவியை மறந்து தன்னுடைய சர்வேஸ்வரத்தத்தை கைவிட்டு, கைவிட்டுன்னா என்னன்னு கேட்டால் அது பெரிய பிரகாசிக்க முடியாதபடி பண்ணி தான் போய் யாச்சனம் பண்ணுற, நான் யாச்சனம் பண்ணாலும் பரவாயில்ல அவளுடைய பெருமையை குலைக்க மாட்டேன், அப்படி பிரஹ்லாதனுடைய பேரனையும் என்னை ஆசிரியத்த இந்திரனையும் நான் அவர்கள் பெருமையை குறைக்காதபடி பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு பெருமாளானவர் நேர போய் யாசனம் பண்ணார் இல்லையா. இதைதான் பராசப்பட்டுன்னு சொல்றார் சுவாமி தேசிகனும், உவந்த உள்ளத்தனாய் உலகமலந்தன்னவரன் சொல்லிச்சா இந்த அர்த்தம் சாய்ச்சிருக்கார். அதான் பெருமாளுடைய ஒரு சுகம் தான், இறந்தவாறும் அவர்களுக்காக இந்திரனுக்காகவும் மகாபலிக்காகவும் நீ போய் யாசனம் பண்ணேயப்பா, நீ இந்திரன் சொல்லக்கூடாதா, இல்லை இந்திரனை போய் நீ அவனோட யுத்தம் பண்ணுன்னா யுத்தம் பண்ண முடியாமதான் வந்திருக்கான் இந்திரனே, ஆனால் எந்த வழியும் இல்லை. அதனால் அவர்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தன் கௌரவத்தை விட்டு கொடுத்த ஒரே ஒரு நபர் இந்த லோகத்தில் பெருமாள் ஒருத்தர் தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் இறந்தவாறும் நீ யாச்சனம் பண்ணதை நினச்சேன், நீ போய் யாச்சனம் பண்ணணுமே அப்படின்னு அதை நினச்சி நினச்சி பார்த்துட்டுருக்கேன். அதை கேட்கும்தோறும் பௌதி விக்ஷாந்தேகிங்கிற பாவம், அதுக்காக ஒரு ரூபம் ஒன்று, யாச்சனம் பண்ணணும்னா பௌதி விக்ஷாந்தேகம் கேட்கணும்னா அப்போ அதுக்கு வேண்டிய ஆசிரமம் வரணும், அதுக்காக தான் இந்த ஆசிரமம் முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமம். இப்போ சுவாமி தேசியம் சொல்ல பிக்ஷோச்சிதம் பிரகடையன் பிரதமாசிரமத்துவம் அப்படிங்கிறது, பிக்ஷை எடுக்கணும்னா அதுக்கேற்ற வேஷத்தோடு தானே போகணும், அதனால பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டாராம், பிரம்மச்சாரி தான் பௌதி விக்ஷாந்தேகம் கேட்க முடியும். அதனால அந்த மாதிரி அதுக்கான வேஷங்கள்லாம் போட்டுண்டு அங்கே போய் ஆசனம் பண்ணுற பெருமாள், அடியை மூன்றை இறந்தவாறும், அது மாத்திரம் இல்லாமல் அடியை போய் கேட்குற, மூணு அடி மண் வேணும் அப்படின்னு கேட்குற, இதில் என்ன கேட்டால் எதை கேட்டாலும் கொடுக்குறேங்கிறான் அவன். மகாபலி சக்கரவர்த்தி இருக்கானே அந்த யாகசாலைக்கு போய் சேர்ந்தார் அவர், இவரை பார்த்த உடனே மோகிச்சு போயிட்டான் அவன், என்ன அழகு என்ன அழகு, எத்தனை ஆச்சரியமாக ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்திருக்கார், அதனால் உமக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி. இவருக்கு கொடுக்கறதுல அத்தனை ஆசை அவனுக்கு, எத்யத்வடோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே துவாமர்த்தினம் விப்ரசுதான் உதர்க்கையே, என்னென்ன வேணுமோ கேளுப்பா, உனக்கு கொடுக்கறது எனக்கு பாக்யம், அத்யனப்பிதரஸ்திருப்தாக அத்யனப்பாவிதம் குலம், இன்னைக்கு தான் எங்கள் குலமே இன்னைக்கு தான் சுத்தமாச்சு நீ வந்தபடியினாலே, காங்காஞ்சனம் குணவத்காமமிருஷ்டம் ததான்னபேயம் உதவா விப்ரகன்யாம் கிராமான் சமிருத்தான் ஸ்துரகான் கஜான் வா ரதாம்ஸ்ததார்க தமசம் பிரதீச்ச, என்ன வேணும், நிறைய பசுமாடு, ஆயிரக்கணக்கில் பசுமாடு வேணுமா, இல்லை ஏகப்பட்ட ஸ்வர்ணங்கள் வேணுமா, இல்லை நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய பூதானமாக இடங்கள்லாம் நிறைய வேணுமா, அன்னபேயம் சமிருத்தமான அன்னம் முதலானதெல்லாம் நல்லா வேணுமா, விப்ர கன்யாம் இல்லை நல்ல கன்யா வேணுமா கல்யாணம் பண்ணிப்பதற்கா பிரம்மச்சாரி தானே, கிராமான் சமிருத்தான் துரகான் கஜான் வா, என்ன வேணுமோ எதை எதை வேணுமாலும் கேளு, கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் மகாபலி, எதை கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னா. ஆனால் எம்பெருமான் கேட்கறது மூணு அடி மண் அப்படிங்கிற, அதான் யாச்சனம் பண்ணச்ச கூட ஒரு கௌரவமாக மகாபலி இந்தனுடைய ராஜ்யத்தை வாங்கிட்டியாமேனே, நான் சொல்கிறேன் அந்த ராஜ்யத்தை கொடு, சொல்ல முடியும் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், இந்திரனுடைய ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்துரு அதான் நான் கேட்க வந்தேன் அப்படின்னா அவன் கொடுத்துட போகிறான். ஆனால் அப்படி இல்லை, யாசனம் பண்ணச்சு கூட அதாவது எவ்வளோ தூரம் இறங்குறன்னா யாசனத்துலேயும் இறங்குற, அதுலேயும் இன்னும் கூட இறங்கி என்னன்னு கேட்டானா, முதல்ல அவதாரமே ஒரு இறங்கி வர, இன்னும் இறங்கி அவதாரம் பண்ணி பிச்சை எடுக்கிற, இன்னும் இறங்கி பிச்சை எடுக்கும்போது மூணு அடி மண் வேணும் அப்படிங்கிற, எனக்கு ஒரு மூணு அடி மண் வேணும் அப்படின்னா அவன் திகைச்சு போயிட்டான். உண்மையிலேயே என்னப்பா இவ்வளோ பேசிட்டு கடைசியில் மூணு அடி மண் வேணுங்கிறே அப்படின்னு, அஹோ பிராமணதாயாத தொம் பாலோ பாலிசமதிஹி, என் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன் உனக்கு எப்படி கேட்கணும்னு கூட தெரியல, மாம் வச்சோபி சமாராஜ்ய லோகானா மேகம் ஈஸ்வரம், நான் யார் தெரியுமா இந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், மொத்த லோகத்தையும் ஜெயிச்சுட்டேன், தேவலோகம் உட்பட எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா நான் இருக்கேன், ஒரு ஈஸ்வரன் கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரிய வேண்டாம் உனக்கு,
யார் யார்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு இருக்கோ இல்லையோ, நம்மளே கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தானே கேட்போம். 10 ரூபா இருந்தால் கொடுங்கணும், கொஞ்சம் பணக்காரா இருந்தால் 100 ரூபா இருந்தால் கொடுங்கணும், இன்னும் நல்ல பணக்காரா இருந்தால் 1000 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி தானே லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் கிட்டவே 3 அடி மண் வேணும் தான் கேட்பான். இது ஏதோ சாதாரணமானவன் பூதானம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போய் 3 அடி மண் கொடு அப்படின்னா கொடுப்பான். நீ போய் லோகத்துக்கு ஈஸ்வரனான எங்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டுருக்கிய, உனக்கு 3 அடி மண் கொடுத்தா எனக்கு பெருமை குறவுன்னா மகாபலி, என் பெருமை குறைஞ்சி போயிடும், எனக்கு அவமானம். அதனால லோகேஸ்வரங்கிட்ட எப்படி கேட்கணும் தெரிஞ்சுக்கோன்ன. பதத்திரயம் விரணீத்தேயோ அபுத்திமானு த்வீபதா சுஷம். நீ ஒன்று பண்ண, 7 தீபம் என் கையில் வச்சுட்டு இருக்கேன், ஒரு தீபத்தை கொடுக்குறேன் கேளுன்னா, நீ கேட்டால் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் அபுத்திமான் அப்படிங்கிற எப்படி கேட்கணும் கூட உனக்கு தெரியலையே, நானே சொல்லித்தரேன், என்கிட்ட ஒரு தீபத்தை கேளுன்னா பெருமாள் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எது வேணுமோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் கேட்கணும், தேவையில்லாமல் அதிகப்படி இவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒரு பிராமணன்னா திருப்தி இருக்கணும், ஒரு பிராமணன்னா துஷ்டி இருக்கணும், போருங்கிற எண்ணம் இருக்கணும், கண்டதையும் வாங்கி வாங்கி போட்டுக்கக்கூடாது. அதனால திரிபிக்ரமைர சந்துஷ்ட த்வீபே நாபின பூரியதே எதிர்ச்சா லாபதுஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்தத்தே. யார் கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுறானோ அவன்தான்ப்பா பிராமணன். எனக்கு 3 அடி மண்ணுக்கு மேலே இருக்கு, ஒரு மனுஷனுக்கு 3 அடி மண்ணில் படுத்தா போகிறோம் அவ்வளோதானே, அதுக்கு மேலே வெளியில் நடந்து போகிறது யார் வேணால் நடந்து போகலாம் பப்ளிக்கில். இப்போ 3 அடி மண் போருமே, இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு தேவையில்லையே அப்படிங்கிறார். சரின்னா அவனும் தரப்பட்டதுன்றான். அப்போ அடியையும் ஒன்றை இறந்தவாறும் பெருமாள் யாசனம் பண்ணதுக்கு மேலே ஒரு 3 அடி மண்ணை போய் கேட்டார் அப்படின்னு. அதுக்கு மேலே அடுத்த ஆச்சரியம், இதை காட்டில் பெரிய ஆச்சரியம் திரிவிக்ரம அவதாரத்தில், அங்கே நின் ஆட்கடலும் மண்ணும் விண்ணும் முடிய 1 அடியால் முடித்து கொண்ட முக்கியமும். அந்த இடத்துலயே வளர்றார், இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகல. அவனும் தானம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்ன உடனே இன்னும் என்னால் தரப்பட்டதென்றலுமே அடுத்த நிமிஷம் வளர ஆரம்பிச்சிட்டேன். ஒந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுறை, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சுவாமி தேசியன் அழகா சொல்ற, எவ்வளோ சந்தோஷம்னா சந்தோஷத்தினாலே ஒரு சுத்து பூரிச்சு போவா, துக்கத்தில் துக்கம் இருந்தால் ஒரு சுத்து இழைப்பா, சந்தோஷத்தினாலும் ஒரு சுத்து பூரிச்சு போவா, பெருமாளுக்கு இருக்கிற சந்தோஷத்தினாலும் அப்படி பூரிச்சாரோ அதுதான் திருவிக்ரம தரமாட்டம். உலகம் முழுக்க ஓங்கி நிற்கிறார் அவர், ஓங்கி உலகளந்தவராக இருக்கார். ஆழ்கடலும் மண்ணும், இந்த பூமி கடல்னு இங்கே இருக்கக்கூடிய பூமி கீழே இருக்கக்கூடிய 7 தீபங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாத்தையும் 1 அடியினாலே அளந்து, விண்ணும் 100 அடியினாலே தன் திருவடியை மேலே தூக்கி, முதல் திருவடியை குறுக்குவாட்டிலே நீட்டி இந்த கீழே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் அளந்து, அடுத்த திருவடியை மேல் ஆகாசத்திலே நீட்டி உயர்த்தி வாட்டிலே நீட்டி, அங்கே என்னென்ன லோகங்கள் இருக்கோ ஆகாசத்திலே இருக்கக்கூடிய மேல் உலகங்கள், சத்தியலோகம் பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகம் வரை ஆண்டி அதுக்கும் மேலே போறது அப்படின்னு, தாரகையின் புறம் தடவி அடம் அதன் பேல் புக்கு அப்படின்னு, சந்திரனை தாண்டி சூரியனை தாண்டி நட்சத்திரங்களை தாண்டி இன்னும் மேலே போய், மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அப்படிங்கிற அந்த மாதிரியாக மேலே போய் ஆகாசத்தை மொத்தமாக 1 அடியால் முடித்து கொண்ட முக்கியமும், 2 அடி 2 அடியால மொத்தத்தையும் முடிச்சுட்டேன். அதையும் நினைச்சு பார்த்தேன், என்ன இது ஒரு ஆச்சரியம்னா அது ஒரு ஆச்சரியம், இது எம்பெருமான் யாச்சனம் பண்ணான் அதுவும் 3 அடி மணி யாச்சனம் பண்ணாங்கிறது ஆச்சரியம்னா, இந்த வளர்ந்த ஆச்சரியம் இந்த 2 அடிகளிலே மொத்தத்தையும் அளந்தான் ஆச்சரியம் இருக்குள்ளோ, இது மகா ஆச்சரியம், அது சௌலபியத்தினாலே வந்த ஆச்சரியம், இதுவோ பரத்வத்தினாலே சர்வசக்தியினாலே எம்பெருமான் ஒரு பெருமையை காட்டக்கூடிய ஒரு ஆச்சரியம் அது. அது மாத்திரம் இல்லாமல் இங்க அழகா சொல்றார், 1 அடியால் முடித்து கொண்ட, நீ கேட்டது 3 அடி ஆனால் 2 அடியாலே மொத்தத்தையும் நீ முடித்து கொண்டு விட்டாயே, அந்த ஆச்சரியத்தை நினைச்சு பார்த்தேன். ஏன்னு கேட்டானா 2 அடியில மொத்தம் முடிச்சுக்கிறது இருந்தா 2 அடி தானே கேட்கணும், கேட்கச்ச 3 அடி கேட்டிருக்காரு, சரி அழக்கச்ச 3 அடியில அழப்பாருன்னு பார்த்தானா அது இல்லை, 2 அடியில மொத்தத்தையும் முடிச்சுட்டார், ஆகாசம் வரைக்கும் போறது. அழகா சொல்றார் இவர், வளர்ந்த வைபவத்தை பல பேர் பாடியிருக்கார், அது எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா மொத்தத்தையும் சொல்லணும். ஏன்னு கேட்டா நொடியுமாறவை கேட்கும்தோறும், அதையெல்லாம் நான் கேட்கும்போது, அதையெல்லாம் சொல்ல நான் கேட்கும்போது அப்படிங்கிற உன்னுடைய இந்த வைபவத்தெல்லாம் சொல்றாள் இல்லையோ, அவர்கள்லாம் சொல்ல சொல்ல
நான் கேட்டுருக்கேனே, கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் உருகுகிறது அப்படிங்கிற. நொடியுமாறு சொல்லும் பிரகாரங்களை வியாசாதிகள் ஹரிவம்சாதிகளிலே சொல்லும் பிரகாரங்களையெல்லாம் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய மனசானது நிந்தனக்கே கரைந்துருகும் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறாருங்க. எத்தனை புராணங்கள்ல ஹரிவம்சம் பாகவதம் இப்படி எத்தனை புராணங்கள்ல வியாசர் பராசரர் விஷ்ணு புராணத்தில் சாதித்தார், சுகாச்சாரியர் பாகவதத்திலே சாதித்தார், ஹரிவம்சத்திலே வியாசாச்சாரியர் சாதித்தார் அப்படின்னு போயிருந்துருக்கும் இல்லையெல்லாம். இப்படி சொல்றதெல்லாம் ஒன்று ஒன்றுலையும் பார்க்கணும், பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அது தவிர ஆழ்வார்கள்லாம் இப்படி அனுபவித்திருக்கிறார்கள், எம்பெருமான் எப்படி யாசனம் பண்ணான், எம்பெருமான் எப்படி வளர்ந்தான். மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ்ந்தளர்த்தி மண் முழுதுமகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்றுவும் செலி நான்முக புத்தேள் நாடுவியந்துவப்பா வானவர் முறை முறை வழிபட நெறியி தாமரைக்காடு மலர்கண்ணொடு கனிவாயுடையதுமாய் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பலவண்ண முடிதோள் ஆயிரம் தடைத்த நெடியோய்கல்லது அடியதோ உலகே. லோகம் முத்தத்தையும் தன் திருவடி கீழே வச்சிருந்தானே, அவன் திருவடி தவிர வேற எந்த திருவடி போய் நீங்க ஆசிரிக்க போறவங்க கேட்கற. எப்போ உன் தலையில அவன் திருவடியை வச்சுட்டானோ அப்ப அதுக்கு நாம இருக்க வேண்டியதானே நமக்கு சொரூபம். மண் முழுதுமாக படுத்து ஒரு திருவடியை நீட்டின ஒன்று கவிழ்த்தளர்த்தி, உன்னை நீட்டல அதாவது ஆகாசத்துல உயர்த்தலை, இங்கே இந்த பக்கம் நீட்டினான் மண் முழுதும் அடியில வந்துருத்தும். உன் சுடரடி போது ஒன்று உன் செலியி, இன்னொரு திருவடி மேல மேல ஆகாசத்துல போயிட்டு இருக்கான். அங்க ஒவ்வொரு லோகமா போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு லோகம் இருக்கு இல்லையா, அந்த லோகங்கள்லாம் போய் கடைசியில சத்தியலோகம் பிரம்மாவுடைய லோகம் வரைக்கும் போறது, கைலாசம் போறது, சத்தியலோகம் போறது, ஒன்று ஒன்னா போயிட்டு இருக்கு. அவரர்கள்லாம் தங்கள் நாட்டுக்கு தங்கள் லோகத்துக்கு அந்த திருவடி வருதுங்கிறத பார்த்து பெரிய உற்சவமாக எல்லாரும் கொண்டாடுறாளாம். வானவர் முறை முறை வழிபட நெறியி பெருமாளுடைய திருவடியை சேவிக்கணும்னு போகணும் இவா காத்துன்னு இருக்கும்போது அந்த திருவடியே இவா இருக்கிற இடத்துக்கு வந்தான்னா தேவர்களுக்கு கேட்கணுமா? உடனே அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அவர்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்காளாம். தாமரை காடு மலர் கண்ணோடு கனிவாயுடையதுமாய், திருவடி மாத்திரம் இல்ல எம்பெருமானே வளர்றான். எம்பெருமானுடைய திருவடி அவ்வளவு பெருசா இருக்கணும்னா அவனுடைய திருமேனி பெருசா இருந்தா தானே திருவடி பெருசா இருக்கும், திருமேனிக்கு ஏத்த மாதிரி தான் திருவடி வளரும். அதனால எம்பெருமான் பூர்ணமாவே வளர்றான், அவன் திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் வளர்ந்துட்டு இருக்கு. வாழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரேங்கிறார் ஆழ்வார். நம்மாழ்வார் தான் இந்த பாட்டும் நம்மாழ்வார் பாட்டு தான். ஆமா, ஆழியட சங்கும் வில்லுமழன் சக்கரம் வளர்றது, சங்கம் வளர்றது, ஆயுதங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. எம்பெருமானுக்கு போட்டி போட்டு எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆபரணங்கள் உட்பட எல்லாம் மேல மேல வளர்ந்தது, அப்பதானே திருவடியும் வளர முடியும் அப்படின்னு. அப்போ அவெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்காளாம். இருநாயிராயிரம் வளர்ந்தன்ன ஆயிரம் சூரியன் வந்த மாதிரி எம்பெருமானுடைய முகம் இருக்கான் அப்படி. சூரியன் லோகத்துல சூரியனுக்கு மேல சூரியனாக சூரியஸ்யாபி பவேத் சூரியா அப்படின்னு சொல்ற மாதிரி சூரியனுக்கும் சூரியனாக எம்பெருமானுடைய முகம் பிரகாசிக்கிறது. அங்க கற்பகக்காவு பற்பல வண்ண முடிதோள் ஆயிரம் தடைத்த ஆயிரம் தோல், எல்லா பக்கத்திலையும் எம்பெருமானுக்கு தோல் இருக்கு. அது கற்பகக்காவு பற்பல வண்ண, கற்பக தோட்டமே, கற்பக தோட்டங்கள் எம்பெருமானுடைய கைகள் எல்லாம் கற்பக மரங்கள் மேல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒரு கற்பக மரம் இருக்க மாதிரி ஒரு பெரிய தோட்டம் முழுக்க கற்பக மரமே இருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கைகள் எல்லாம் அத்தனை இருக்கான். நெடியோய் அப்படின்னு இவனு தானே சொல்லணும், உலகத்திலே ரொம்ப நெடியவன் பெரியவன் அப்படின்னா இவன் தான். இவன் அளவு வளர்ந்தவன் யாரும் கிடையாது, ஒசரமானவன் தான். திருக்கிரம அவதாரம் மாதிரி ஒசரமானவன் யாரும் கிடையாது. சிவ ராமாவதாரத்துல வரும் கும்பகர்ணன் வரான், ராமாவதாரத்துல கும்பகர்ணன் எழுந்து யுத்தத்துக்கு வரும்போது இந்த இலங்கையில பெரிய மதில் இருக்கு, அந்த மதிலுக்கு மேல இந்த கும்பகர்ணன் போறது தெரியறான். அதான் இலங்கைக்குள்ள அவன் நடக்கிறான். மதில்ங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப அவசரமானது. மதில் கீழே இருக்கிற மனுஷர்கள்லாம் குட்டி குட்டியா தெரியவா, அவ்வளோ அவசரமான மதில் கட்டி வச்சிருக்கான் ராவணன், எதிரிகள்லாம் யாரும் உள்ளே வர முடியாதபடி. அந்த மதிலுக்கு உள்பக்கம் லங்கையில கும்பகர்ணன் நடந்து போறான். அப்போ வெளியில மதிலுக்கு வெளியில இருக்கவாளுக்கு தெரியுது, அது கும்பகர்ணனுடைய முகம் தெரியுது, கும்பகர்ணனுடைய தோல் தெரியுது. மதிலை போல மூணு மடங்கு இருக்கான் அவன். இதை பார்த்து எல்லாரும் பயந்து போறான், இப்படி ஒரு ரூபத்தை யாருமே நினைச்சே பார்த்தது இல்லை. பெருமாள் சிரிச்சுட்டே கேட்கிறார் விபீஷன் கிட்ட, யாருப்பா இது திருவிக்கிரமன் மாதிரி இருக்கான்னு. எங்க
உலகத்தை அளந்த திருவிக்கிறவர் மாதிரி இவன் இருக்கானே அப்படின்னு. அதனால நான் எது சொல்றேன், நெடியோய் அப்படின்னா திருவிக்கிரமனை தான் சொல்லணும். நெடியோய் கல்லது அடியதோ உலகே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி, இங்க பல புராணங்கள்ல நொடியுமாறு அவை கேட்கந்தரும் பல புராணங்கள்ல பல பேர் சொல்லுவதை நான் கேட்கும் போதெல்லாம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடினாலே அதுக்கு உதாரணமாக ஆழ்வார் பாடினதையே அப்படியே இங்க எடுத்து காமித்தேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அது முக்கியமும் அவரே போடுறாருங்க. ரெண்டு அடியால் முடிச்சுட்டே அப்படின்னு இதுதான் முக்கியங்கிறார். எது முக்கியம் அப்படின்னா, மூணடியை கேட்டுட்டு ரெண்டு அடியால முடிச்சுட்டாங்கிறது முக்கியம். அப்போ மூணாவது அடி எதுக்கு? எம்பெருமான் சர்வஜனானபடினாலே ரெண்டு அடியினாலே லோகத்தை எல்லாம் மொத்தத்தையும் அகப்படுத்தி கொள்ள எம்பெருமான், அப்போ ரெண்டு அடி மண்ணு போறும் கேட்டா போற முடியும், ஆனா மூணடி மண் வேணும்னார். சரி, மூணடி மண் வேணும்னா இவர் அளக்க ஆரம்பிச்சப்பதா, சரி மூணடினால அளக்க போறான்னு பார்த்தா ரெண்டு அடியாலையும் முடிச்சு விட்டார். அப்போ மூணாவது அடிக்கு என்ன சங்கல்பம், என்ன வச்சுன்னு இருக்கா அப்படின்னா, அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்கிறார், அப்பா மூணடி கொடுத்தேனே மூணாவது அடி கொடு மண் கொடு அப்படின்னார். அவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் மொத்தத்தையும் அளந்து தன் வசப்படுத்தின்ட்டார். இப்போ மூணாவது அடி மண் கொடு அப்படின்னு கேட்கிறார் அவங்கிட்ட மகாபலி கிட்ட. மகாபலி சக்கரவர்த்தி முழிக்கிறான், அடைய என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதாவது மூணாவது குடு, நான் வந்து என்னை வந்து பொய்யனாக ஆக்கியிருக்க நீ பகவான் கிட்ட, என்னை பொய்யனாக ஆக்கும்படி தேவர் திருவுள்ளமானால் நான் ரெண்டடி தான் கொடுத்தேன் மூணாவது கொடுக்கலேன்னு ஆகும். என்னை சத்தியவாதி ஆக்கணும்னு தேவர் திருவுள்ளமானால் அப்ப தேவர் தான் அதை பண்ண, மூணாவது என்ன அப்படிங்கிறது தேவருக்கு தான் தெரியும். யத்யுத்தமஸ்லோக பவான்மமேரிதம் வச்சோவியலீகம் சுரவர் யமன்யதே கரோம் விரிதம் தன்னபவேத் பிரலம்பனம் பதம் திருத்தீயம் குருசீஷ்டிமே நிஜம். உத்தம ஸ்லோகனே, உம்முடைய பெருமையை நான் சொல்ல முடியாது. நான் பொய் சொன்னேன், உன்னடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க முடியல. அதுவும் பொய் சொன்னது மாத்திரம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காட்டா அது ஒரு பெரிய பாபம். இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கு இந்த பாபத்திலே நீர் தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு தெரியாது, அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியானால் நீர் என்னை எடுத்துக்கும். இப்போ எனக்கு சொந்தமான வஸ்துவெல்லாம் எடுத்துட்டீர் இல்லையா, எனக்கு சொந்தமான வஸ்துவெல்லாம் எடுத்துட்ட அப்புறம் என்ன இருக்குன்னா, நானும் ஒன்று இருக்கு, அகம்பாவம்னு ஒன்று இருக்கு, மமகாரம்னு ஒன்று இருக்கு. மமன்னு எல்லாம் உயிச்சாச்சா கூட அந்த அகம்னு ஒன்று இருக்கும். நமக்கு சொந்தமானது ஒன்றும் கிடையாது, தனியாக இருந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அகம்மை ஒழிக்கணும், அதனால் என்னையும் எடுத்துன்றோம். என்னுடைய சீஷ்ணி, என்னுடைய சிரஸில் உம்முடைய பாதத்தை வைத்து அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திச்ச அப்புறம்தான் எம்பெருமான் வந்து அவன் சிரஸில் தன் காலை வைக்கிற. அப்போ பெருமாள் சிரித்தாராம், இதுக்கு தான் மூணாவது அடி மண்ணு கேட்டதே. என்னடா உலகத்தை இழக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு பக்தன் கிடைச்சிட்டான், அதுவும் உத்தமமான பக்தன் ஒருத்தன் எம்பெருமானுக்கு கிடைச்சிட்டான், தன்னுடைய சிரசியை சமர்ப்பிக்கிறான் இல்லையா. அதனால இவனையும் ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மூணடி மண் கேட்டாரான். அதான் அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்றாள் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும். அந்த இடத்துலயே வளர்ந்தார்னார் அங்கேங்கிறது ரொம்ப அழகான விஷயமா சொல்றா. அதாவது என்ன கேட்டா, வாமனாவதாரம் இருக்கோ இல்லையோ, வாமனாவதாரமே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த அவதாரத்துல பெருமான் அவதாரம் பண்ணும் போதே, சின்ன குழந்தைய அவதாரம் பண்ணும்போதே சங்க சக்கர கதாபாணியாக தான் அவதாரம் பண்ணுற, கிருஷ்ண அவதாரம் மாதிரி தான் அது. அடுத்த க்ஷணமே 7 வயசு பாலகனாக வளர்ற அங்கேயே. இங்கே மகாபலி கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்றது இருக்கட்டும், இவருடைய இந்த அதிமானுஷ சேஷ்டிதங்கள்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இவர் எப்படியெல்லாம் வளருவார், என்ன எது நம்மளை மாதிரி கிடையாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் முதல்லையே காமிச்சுடுறார் இவர். இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீர்யா பிராதுர்பூவா மிருதபூரதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்ரஹ விஷங்கவாச நளினாயதே க்ஷணஹான். சதுர்புஜனாக சங்க சக்கரம் கதை முதலானதையெல்லாம் தொங்கிக் கொண்டு விஷங்க வாசாகான் பீதாம்பர தாரியாக இந்த புண்டரீக அக்ஷனாக எம்பெருமான் சோனாயாம் சவணத்வாதசியாம் ஆவணி சவணத்வாதசியில பெருமான் அவதாரம் பண்ணார்ன்னு பாகவதத்துல சொல்றது. பிறக்கும்போது அப்படிதான் அவதாரம் பண்ணார். நான் அப்புறம் என்னாச்சு கேட்டா, பபூவ தேனைவ ச வாமனோ வட்டுஹு சம்பசியதோர் திவ்யகதிர் யதா நடஹா பட்டுன்னு அங்கேயே 7 வயசு பையன் ஆயிட்டார். அடுத்த க்ஷணமே
ஒரே க்ஷணம்தான். ஏன் அப்படின்னு கேட்டால் உடனே போய் பிக்ஷை எடுக்கணும், அதுக்காக உபநயனம் ஆகணும், பிரம்மச்சாரி ஆகணும். அதனால் 7 வயசுன்னார். 7 வயசு பையங்கிறத பார்த்தோடனே எல்லாரும் உபநயனம் பண்ணிட்டாளா ரிஷிகள்லாம். ஏன்னா 7 வயசு ஆச்சுன்னா பொறுக்க மாட்டாவாள்லாம், மகான்கள்லாம் இருக்க இல்லையோ. குழந்தைக்கு 7 வயசுன்னு உடனே உபநயனம் பண்ணிடணும். அது அது காலத்தில் நடக்கணும். உபநயனா அந்த காலத்தில் நடக்கணும், கல்யாணம்னா அந்த காலத்தில் நடக்கணும், சமாசேனா அந்த காலத்தில் நடக்கணும். எதுவுமே காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால் 7 வயசு ஆச்சா உடனே உபநயனம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ரிஷிகள்லாம் உபநயனம் பண்ணுறாளாம். சம்பசதோ திவ்யகதிர் யதா நடஹா, யதா நடஹாங்கிறார். இந்த சினிமாவில் நடிப்பாள்லாம் பார்த்தா தெரியும் அந்த கதைப்படி என்னன்னு கேட்டால், திடீர்னு ஒரு க்ஷணத்தில் குழந்தையாக இருப்பான், அடுத்த க்ஷணத்தை பார்த்தா பெரியவனாக இருப்பான். சினிமாவில் அப்படி காமிப்பா இல்லையா நாடகங்களில். அந்த மாதிரியாக பிரமாணம் பண்ணால் பட்டுன்னு 7 வயசு பாலகனான உடனே உபநயனம் பண்ணால் உடனே பிக்ஷை எடுக்க போயிட்டார். பௌதி பிக்ஷா அந்த இன்சுலின்ட்டு இந்த இவர் இருக்கிற இடத்துக்கு. அதான் அந்த வளர்றதுங்கிறது முதல்லே ஆரம்பம், அந்த இடத்துலயே வளர்ந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு கடைசியில் போய் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாக பூமிக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து அங்கேயே வளர்ந்தாராம். தத் வாமனம் ரூபம் அவர்தத் அத்புதம் அப்படிங்கிற ஹரேரநந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூக்கம் திசோத்யோர் விவரா பயோதய தெரியங்கிருதேவா ரிஷயோ யதாசத. அந்த வாமனம் ரூபம் அவர்தத அத்புதம் அப்படின்னு சுகாச்சாரியர் அழகாக சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதனால் இந்த வளர்ந்து அங்கே நின்று அந்த இடத்துலையே நின்று பெருமான் ஆச்சரியமாக வளர்ந்தான் அப்படிங்கிறத இங்கே வெள்ளா சொன்னார். அது மாதிரி ஆழ்வார்கள்லாம் சொன்னார். அதான் ஒடியுமாறவை கேட்குந்தோறும் இதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்கணும். இன்னும் எத்தனையோ இருக்கு, இது மாத்திரம் இல்லை. இப்படியான தண்டி மகாகவி எப்படி வர்ணிச்சிருக்கார், சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியை எப்படி எல்லாம் வளர்ந்ததெல்லாம் வர்ணிச்சிருக்கார், திருமங்கையாழ்வார் பெரிய திருமணங்கள் எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே அந்தந்த அவரவர்களுடைய அனுபவத்தை கொண்டு மகரிஷிகள் சொன்னார்கள், ஆழ்வாராச்சாரியர்கள் பாடினார்கள் அப்படின்னு அதை வச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியம். இப்போ போன பாசுரத்தில் நாம் ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன கேட்டான்னா, அந்த பத்மநாப பெருமாளுடைய திரு அவதாரம் அப்படின்னு பார்த்தோம். பெருமாள் வந்து சிருஷ்டி பண்ணும்போது நாதி கமலத்தில் பிரம்மாவை படைத்து கிடந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப பெருமானை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஆழ்வார் அழகாக பாடுற பாருங்க. ஊழிதோர் ஊழியோ வாது வாழியவென்று யாம் தொடை செய்யும் கொல் யாவகை உலகமும் யாவரும் இல்லா வேல்வரும் பெரும்பாள் காலத்து இரும்பொருட்கெல்லாம் வரும் பெறல் தனிவித்து ஒரு தானாகித் தெய்வநான்முக கொழுமுளை ஈன்று முக்கணீசனொடு தேவு பல நுதலி பூவுலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் மாமுதல் அடியே அப்படிங்கிறார். நான் திருவுருத்தத்தில் ரொம்ப ஆச்சரியமாக, வாழியவென்று யாம் தொடை செய்யுங்கொள், வாழிய வாழியன் பாட வேண்டாமா அந்த பெருமானுக்கு. யாவகை உலகமும் யாவரும் இல்லா, ஒரு உலகம் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஈ கிடையாது, ஒரு ஜந்து கிடையாது, ஒன்றும் இல்லாத காலத்தில் பெருமான் இரும்பொருட்கெல்லாம் அரும்பொருள் தனி அரும்பெருள் தனி வித்து ஒரு தானாகி, ஒருத்தன் மாத்திரம் இருக்கான், யார்னா தான், ஒரு தான், தான் உருவன்தான், வேறு யாருமே கிடையாது. தனக்கு சமமானவன் சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எம்பெருமானுக்கு சமம் இப்போ 1000 பேர் சொல்கிறா இல்லையா, பெருமானுக்கு ஹரிக்கு சமம் தான் இவர், எல்லாம் ஒன்று தான், 1000 பேர் 1000 தெய்வத்தை கொண்டு வந்து நிற்கிறாளே, அந்த பிரளய காலத்தில் யார் இருக்கா, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா என்று, ஒருத்தரும் இல்லாத காலத்தில் ஒரு தானாகி ச ஏகா அப்படின்னு சொல்கிற மாதிரி, வன் ஏக்கமேவா அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை என்று, ஒரு முளை வரா மாதிரியாக, அங்குரம் அப்படின்னு சொல்கிறாங்களே விதையிலேருந்து முளை வரா மாதிரியாக, பெருமாளே விதையாகி நின்று அங்கே தன்னுடைய நாபி கமலத்திலே முளையாக அந்த நான்முக கடவுளை படைத்தவர் அப்படின்னு. முக்கணீசனோட தேவு பல நுதலி, அவர் மூலமாக முக்கன் பிறந்தான், இன்னும் பல தேவர்கள்லாம் பிறந்தான். மூ உலகம் விளைத்த உந்தி, எப்படிப்பட்ட நாபி தெரியுமா, மூணு லோகத்துக்கும் மூல காரணமானது. ஆயக்கடவுள் மாமுதல் அடியே, அந்த எம்பெருமானுடைய திருவிடையைத்தானே நான் பாட வேண்டும், வாழிய வாழிய என்று பல்லாண்டு பாட வேண்டும். ஊழிதோர் ஊழியோவாது, எத்தனை நாளாலும் இதுக்கு பாடினா போருமா, அப்படி பிறந்தவாள் கடைசியில் இந்த பிரளயம் வர்ற வரைக்கும் எம்பெருமானை பாடிண்டே இருந்தால் கூட பாடிண்டே இருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நொடியுமாறவை கேட்கும் தோறும் அவர்கள்லாம் சொல்ல 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 சொல்ல, இங்கே நேற்று பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்க்கும், பாகவதத்திலே எப்படி எம்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி அந்த திருமேனியை பற்றி எப்படி வர்ணிக்கிறதும் பார்த்தோம்.
நொடியுமாறவை கேட்குந்தோறும் அழகானது. அதான் கேட்டு அனுபவித்தல் அப்படின்னு ஒண்ணு. என் நெஞ்சம் நிந்தனுக்கே கரைந்துருகும், என்னுடைய நெஞ்சம் இருக்கே, என்னுடைய நெஞ்சம்னா உன்னை தவிர வேற போகங்களை எல்லாம் நினைக்காமல் உன்னிடமே ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமானது அப்படிங்கிற. என் நெஞ்சம் நிந்தனுக்கே கரைந்துருகும் அப்படின்னு, உனக்காகவே கரைந்து நினக்கே, உனக்கேன்னு இல்லாமல் நின் தனக்கேன்னு, உனக்காகவே உன் விஷயத்திலேயே திரவமாக ஆகி உருகி நிற்கிறதே அப்படிங்கிற. பிள்ளானுடைய சீசுக்தி, மகாபலி பக்கலிலே மூன்றடியை இறந்தபடியும் அந்நிலையிலே நின்று இரண்டடியாலே திரைலோக்கியத்தை அகப்படுத்து கொண்டு நீ நினைத்ததை முடித்து கொண்ட வேண்டற்பாடும் அவற்றை சொல்ல கேட்குந்தோறும் என்னுடைய அந்தக்கரணம் உன்னுடைய பிரஸ்தாப மாத்திரத்திலே கரைந்துருகும். நான் கரைஞ்சு கரைஞ்சு உருகின்றிருக்கேனே, கரைஞ்சு உருகினா என்ன அப்படின்னா பிரஸ்தாப மாத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நான் கரைய ஆரம்பிச்சுடுறேன், கரைஞ்சு உருகி நிற்கிறேன். அதுக்கு மேலே என்ன நடக்கிறதுன்னு எனக்கே தெரியல. நான் என்னைக்கு பூர்த்தியாக கேட்க போகிறேன்? வாமன அவதாரத்தில் பெருமாள் வந்து வாமன பெருமாளாக அவதாரம் பண்ணி உபநயனங்கள்லாம் பண்ணிட்டு அடியை மூன்றை இறந்து அங்கே போய் வளர்ந்து அவர் மூணு லோகத்தையும் அகப்படுத்தி மகாபலிக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்து இத்தனை கதை கேட்கணும் இல்லையோ? இது ஆரம்பத்திலே இறந்தவாரும் அப்படின்னு சொல்லிச்சே, பிறந்தவாரும் சொன்ன மாதிரி அங்கேயே மனசெல்லாம் நினச்சி அங்கேயே ஈடுபட்டு ஐயோ எம்பெருமான் இப்படி ஆச்சனம் பண்ணானேன்னு அதையே நினச்சி கண்ணில் ஜனம் வழி இப்படி இருக்கும்போது நான் என்றைக்கு உன் கதையை பூர்த்தியாக கேட்க போகிறேன்? கொடியவள் வினையேன் உன்னை என்று கொள் கூடுவதே, உன்னை அனுசந்தித்தால் சிதில நாகைக்கு ஈடான மகாபாபத்தை பண்ணின நான் உன்னை என்று தரித்து அனுபவிப்பது என்கிறார். உன்னை என்று கொள் கூடுவது என்ன? நிலையாக நின்று உன்னை அனுபவிக்கிறோம். அப்படி உக்காண்டு மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி, அதாவது இல்லை வாமன பெருமாளை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காளோ மொத்தத்தையும் சேர்த்து ஒரு 4 மணி காலம் 5 மணி காலம் இந்த புராணத்தில் அந்த புராணத்தில் ஆழ்வார்கள் என்னென்ன சொல்லியிருக்காளோ எல்லாத்தையும் கேட்டு நன்னா அனுபவித்து தரித்து நிலையாக நிற்கணும். இந்த பெரிய பாக்கியம்தான், அது எனக்கு கிடைக்காதே என்னட்டார் ஆழ்வார். ஏன்னு கேட்டால் அந்த சொல்ல ஆரம்பிக்கும் போதே பிரஸ்தாவ மாத்திரத்திலேயே அவதாரம் பண்ணான் வாமன பெருமான்னா அப்பவே போச்சு, அவன் யாசனம் பண்ணான் அப்படின்னா அப்பவே போச்சு. இப்போ ஒவ்வொரு சமயம் என் மனசை நான் அப்படியே முடித்து கொண்டு விட்டேன். ஆனால் உன்னை அனுசந்தித்தால் சிதிலனாகைக்கு, அப்படியே நான் இருக்கும்போது உன்னை என்று கொள் கூடுவதே, எப்படி நான் பூர்ணமாக இருந்து உன்னை அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு. கொடியவள் வினையேன் பிராயச்சித்த துர்நிவாரமான பிரபலமான அனுபவித்து கழிக்கவும் ஒண்ணாத மகாபாபத்தை உடையனான் தொத்விஷய பிரேமமாகிற பாபத்தை உடையவனான நான் என்றபடி கொடிய வல்வினையன்னு சொல்றாரு இல்லையா, சாட்சாத் சுவாமி அழகா சாதிக்கிறார். லோகத்துல ஒரு பாபம்னு இருந்தா அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்கும், அந்த பாப பிராயச்சித்தம்னா அந்த பாபம் போகும். இந்த பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? எம்பெருமானே நான் அனுபவிக்க முடியாதபடி தவிச்சின்னு இருக்கேனே, இந்த பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? மாத்திரம் இல்ல, சில பாபங்கள்லாம் அனுபவிச்சு கழிக்கணும் அப்படின்னு உண்டு. இது அனுபவித்து கழிக்கவும் முடியாதபடி பிரபலமா இருக்கான். அனுபவித்தும் அகோகம் நாலமாகாமி காலஹ பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியங்கிறார் சுவாமி தேசிகன். நம்மளுடைய பாபத்தை தான் சொல்றார், அனுபவிச்சே இந்த பாபத்தை எல்லாம் கழிக்கலாம்னு முடியாது. ஏன்னு கேட்டா எத்தனை காலம் அனுபவிச்சாலும் தீராது, அத்தனை பாபம் இருக்கு. கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் காலத்தை கணக்கு பண்ணுங்க, யுகம் யுகம் யுகமா கணக்கு பண்ணி, சதுர்யுகம் கணக்கு பண்ணி, கல்பங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி, இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கு, எத்தனை கல்பங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணி, இந்த மொத்த கல்பம் அனுபவிச்சா கூட இந்த கல்பத்தினுடைய டைம் இருக்கலையோ, அந்த கல்ப காலம் இருக்கலையோ, அந்த கல்ப காலத்தினுடைய கணக்கு கூட முடிஞ்சு போயிடும், பாபத்தினுடைய கணக்கு முடியாது போல இருக்கு, அப்படிப்பட்ட பாபம் இருக்கு. அனுபவித்தும் அகோகம் நாள மாகாமி காலஹா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் அசக்கியம் இல்லை பிராயச்சித்தம் பண்ணி கழிக்கலாமேனா? இது மொத்தத்துக்கும் சேர்த்து பிராயச்சித்தம்னு ஒன்று கிடையாது. நம்ம எங்கே போகிறது? இது ஒன்று ஒன்றுக்கும் பிராயச்சித்தம் பண்ணி என்றைக்கு முடியுது? அப்போ காலம் முடிவுக்கும் பிராயச்சித்தமே பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் எல்லா பாபத்துக்கும். இதுக்கும் ஒரு முடிவு கிடையாது. ஸ்வயமிதி ஹிதயத்துவம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாசம். அப்போ தயாதேவி என்ன பண்ணுறா? நான் பார்த்துக்கிறேன், உன் பாபத்தெல்லாம் எங்கிட்ட விட்டுடு, நான் மொத்தத்தையும் ஊகிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய கருணையினால்தான் மொத்தமும் தொலையும்னு அர்த்தம் தயாசிரத்தில் சாதிக்கிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரி வச்சுட்டு சாட்சாத் சுவாமி இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். கொடிய வல் வினையன் அப்படின்னா இந்த பாபத்தை அனுபவிச்சும் போக்க முடியாது, இந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமும் கிடையாது. அதாவது பிராயச்சித்தத்தை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், எம்பெருமானை அனுபவிக்கும் போது அந்த எம்பெருமானை அனுபவிக்க ஆரம்பிக்கச்சியே மனசு கரைந்து போய்
அதனால் அனுபவிக்க முடியாதபடி ஆயிட்டான் அப்படிங்கிற பாபத்துக்கு பிராயச்சித்தம் என்ன இருக்குமான்னு அதுல. இது உண்மையில பார்த்தா பாபம்னு வேடிக்கையா தான் சொல்றேன். இங்க என்ன கேட்டா அனுபவிக்க முடியல இவருக்கு, பூர்ணமா அனுபவிக்க முடியாதபடி ஒரு விசேஷமான அனுபவம் முதல்ல வந்துடுறதுன்னு அர்த்தம். எம்பெருமானை நேர பார்க்கும்போது கண்ணில் ஜலம் வருது என்று சொல்கிற மாதிரியாக. அப்படி துஷய பிரேமமாகிற பாபம் அப்படிங்கிற திருமங்கையாழ்வரும் இதை பாப்பம்னு பல இடத்துல சொல்றது உண்டு. உன்கிட்ட வச்சிருக்கிற ஆசை தான் பாப்பம், அதான் இதை தடுக்கிறது. ஒன்று அனுபவிக்க முடியாமல் உன்னை என்று கொள் கூடுவதே சிதிலனாகாதே தரித்து நின்று அனுபவிப்பது என்று ஆச்சரிய சரித்திரங்களே உடையவனான உன்னை நான் என்று கொள் தரிப்பதுவே அப்படின்னு இந்த வாமன திருவிக்ரம அவதாரத்தை ஆச்சரியமாக அருளி செய்தார் சுவாமி தேசிகனும். இதை இந்த பாசுரத்தை சொல்லும்போது பிக்ஷனாத்யே ஸ்திரிபத்யாகாங்கிற மூன்று அடியை பிக்ஷனம் பண்ணதுன்னு ஆரம்பிக்கிறார். முதலே சொன்னேன் இல்லையா, ஆழ்வார் முதல்ல என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் காமிச்சுடுறார். தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். பிக்ஷனாதின்னு ஆதிபதம் போட்டிருக்கா பாருங்க. இப்போ மூன்றடியை இறந்தவாரும் ஈரடியால் முடித்து கொண்டவாரும் ஒரு அடியை மகாபலிக்கு அனுகிரகம் செய்தவாரும் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதுல பிக்ஷனாத்யேகி திரிபத்யாக, திரிபதினா மூணடி, அந்த மூணடியை இவர் பிக்ஷனம் பண்ணார், பிச்சை எடுத்தார் அப்படின்னு முதலான சரித்திரங்கள்னாலே எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்தை எல்லாம் அவன் சிதிலயதி, அவன் சிதிலமாக்குகிறான். அதை அதாவது அனுபவித்து அனுபவித்து அவர்கள் உருகி நிற்க போகும்படி பண்ணுகிறான் அப்படின்னு அர்த்தம். பிராதுர்பாவாதி விருத்தைகி விருஷகணதமனாத் பூதனா சாத்தனாத்யேகி மோகார்த்தம் புத்த கிருத்தியேகி கிரிவர பஜன ஸ்வீகிருத்தே ஸ்தான பேதைகி தேஜோத்வாந்தாதிபாவாத் ஜலநிதி சயனாத் பிக்ஷனாத்யை ஸ்திரிபத்யாஹ பீயூஷ ஸ்பர்சனாத்யை சிதிலயதி ஹரிஹி ஸ்ரீயகிருச்சேத்யதோச்சே. இதை தவிர இன்னும் எத்தனையோ ஆச்சரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இந்த அவதாரத்துல நிறைய சொல்றதுண்டு. எப்படி பிராட்டியை மறைத்து கொண்டான் உண்டு. ஏன்னு கேட்டா பெருமாள் முதலே சொன்ன இல்லையா, பெருமாள் வாமன பெருமாள் முதல்ல அவதாரம் பண்ணும் போதே சங்க சக்கர கதைகள் முதலான எல்லா துறையும் தான் அவதாரம் பண்ணார். இப்ப அவதாரம் பண்ணச்சே அவருடைய திருமார்பிலே பிராட்டியும் இருந்தாராம். பிராட்டியை விட்டுட்டு அவதாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது இல்லையா, எப்பவுமே பிராட்டியோட கூட தான் அவதாரம். அதனால பெருமாள் அவதாரம் பண்ணதை சொல்லச்சியே சீவத்சவக்ஷாக தான் சொல்றார். பிராட்டி இருக்கக்கூடிய சீவத்சம் அப்படிங்கிற திருமார்பனோட கூட தான் அவர் அவதாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு போறார், அப்ப பிராட்டியை மறைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் வளர்கிறார், அப்போ பிராட்டியினுடைய கடாட்சம் கிடைக்கிறது என்பதாகலாம் சொல்றார். இதெல்லாம் எல்லாமே ஒரு ஆச்சரிய விருத்தாந்தம் மொத்தமுமே. இது எல்லாத்தையும் சொல்லி மாளாது அப்படிப்பட்ட ஆச்சரிய விருத்தாந்தம். அதுவும் சுவாமி தேசிகன் இதை வர்ணிப்பதை எல்லாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக தேகலீச ஸ்துதி எடுத்து பார்க்கணும். எப்படியானா ஹாராவலி பரமதோ ரசனாகலாபா தாராகணஸ்ததுன்னு முக்திக நீபுர ஸ்ரீஹின்னா ஆரம்பிச்சு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு விதானமாக இருக்க கடைசியில திருவடியை நீட்ட 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 எம்பெருமான் திருவடியிலே கொலுசு முத்து கொலுசு போட்ட மாதிரி ஆகன்னு இப்படிலாம் இதெல்லாம் அனுபவிக்கணும் மொத்தமும் எல்லாமே. அதான் நொடிமாறவை கேட்குந்தோறும் அப்படிங்கிற கேட்டு கேட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயம், கேட்டு கேட்டு மனசு சிதிலமாகி உருகி உருகி நிற்க வேண்டிய விஷயம் என்பதாக இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு ஆழ்வார் காண்பித்து கொடுக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.